وجاءنا رمضان باليمن والإيمان. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உறவினர்களுக்கு உபகாரம் செய்த இந்த தலைப்பில் அல் குர்ஆன் எங்களுக்கு எதை சொல்லுகின்றது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே உறவுகள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்கின்ற போது ஆயுள் அதிகமாகும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவனுடைய ஆசை கூட பொருளாதாரத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், செல்வ சீமானாக நாங்கள் வாழ வேண்டும், அதே நேரத்தில் இந்த செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் எனக்கு நீண்ட ஆயுளோடு நான் வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் ஆசைப்படுகிறான். அவனதுக்கு ஆசைக்கேற்ப அவனுக்கு அந்த வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் இஸ்லாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அவற்றை செய்துவிட்டாலே அவன் நினைக்கும் பாக்கியங்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் விரும்புகின்றவன் தமது உறவை பேணி வாழட்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலாவது பிரச்சாரம் கூட, அந்த முதல் பிரச்சாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் முதல் பிரச்சாரமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுத்து அனுப்பப்பட்டதும் சொந்த பந்தங்களை அரவணைக்க வேண்டும், அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்பதைத்தான் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், அபிசீனியாவிலே சிறுக்கல் மன்னர் தன்னுடைய நாட்டுக்கு வந்த முஸ்லிம்களிடம் நபிகளாரின் நபித்துவத்தை பற்றியும் அவர்களின் பிரச்சாரத்தை பற்றியும் கேட்கும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி சொல்கிறார், கட்டளையிடுகிறார் என்று கேட்டார்கள். அதற்கு முஸ்லிம்கள், அல்லாஹ் ஒருவனையே வழிபடுங்கள், அவனுக்கு எதனையும் யாரையும் இணையாக்காதீர்கள், உங்கள் மூதாதைகள் சொல்லி வருகின்ற அறியாமைக்கால கூற்றுக்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார் என்பதை சொன்னார்கள். தொழுகையை நிறைவேற்றும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் உண்மை பேசும்படியும் தன்மானத்துடன் வாழும்படியும் உறவுகளை பேணும்படியும் எங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் என்று சொன்னேன் என்பதை புகாரிகளே நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு முன்பு நபிகளாரின் குணங்களில் ஒன்றுதான் உறவுகளை அரவணைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹி வந்தபோது பயந்தவர்களாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வந்தபோது ஆறுதல் வார்த்தையாக சொல்லும்போது கூறிய வார்த்தை ஞாபகத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே பயந்து நடுங்கிக் கொண்டு வந்தார்கள். இதயம் படபடக்க அந்த வசனங்களுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் என்னை நீங்கள் போத்தி விடுங்கள், என்னை போத்துங்கள் என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் சொன்னார்கள். பின்பு சொன்னார்கள், நடந்தவற்றையை தெரிவித்துவிட்டு எனக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்படியொன்றும் ஆகாது, அல்லாஹின் மீது ஆணையாக உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், சிரமப்படுவோரின் பாரத்தையும் சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆறுதல் சொன்னார்கள் என்பதை புகாரிகளே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உறவுகளோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், உறவுகளை நாங்கள் மதித்து வாழ்வோம், அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தின போட்டிக்கான வினா. வினா இலக்கம் 10. அல் குர்ஆனில் இரண்டு கனி வர்க்கங்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா இது. அல்
அல்குர்ஆனில் இரண்டு கனி வர்க்கங்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா இது. இதற்கான சரியான பதிவினை இன்று மாலை 6 மணிக்கு முன்னதாக திரையில் காட்டப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வசலாம். والصبر والإحسان.